தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கின்றது. அது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருக்கின்றது. மேலும் இது புயலாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து 25,000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் கிட்டத்தட்ட 800 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 5,000 மேற்பட்ட ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலே கடந்த 2 தினங்களாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இதன் காரணமாக கடலுக்கு செல்லக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையிலே நேற்று காலை காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்றபோது கடல் சீற்றம் காரணமாக கடலில் தவறி விழுந்திருக்கின்றார். கடலில் தவறி விழுந்த மீனவர் சிவாவை இன்று 2வது நாளாக தேடி வருகின்றார். ஆகவே யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை வரும் 8ஆம் தேதி அதிதீவிர கனமழை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. மேலும் இது புயலாக மாறும் பட்சத்திலே புதுச்சேரியிலிருந்து இது வடக்கே நோக்கி இது நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்திலே இது புதுச்சேரி தமிழக கடற்கரையோரம் கரையை கடக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதனால் இது போன்ற பேரிடர் காலங்களிலே ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகமானது புதுச்சேரி அரசுக்கு அவ்வப்போது இது குறித்தான எச்சரிக்கைகளை தருவது வழக்கம். அந்த வகையிலே புதுச்சேரி அரசுக்கு வரும் 8ஆம் தேதியிலிருந்து அதிதீவிர கனமழை இருக்கும், மேலும் புயல் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அதிகாரிகள் அனைவரும் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா தலைமையிலே அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. மேலும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் அனைவருமே தொடர்ந்து இன்று முதல் பணியில் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை வழக்கமாக வடகிழக்கு பருவமழையின் போதும் மேலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெய்யக்கூடிய கனமழை மற்றும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் தாழ்வு மண்டலம் காரணமாக கனமழை மற்றும் புயல் காரணமாக கடந்த 2011 ஆண்டு முதல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்குமான நடவடிக்கைகளை பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து எடுத்து வருகின்றார்கள். மேலும் அதாவது கடந்த மூன்று மாதங்களாக புதுச்சேரியை பொறுத்தவரை கடல் சீற்றம் அதிகரித்ததன் காரணமாக கடல் அரிப்பு அதிகமாக இருந்தது. இதனால் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டது. கடல் அரிப்பினால் கடற்கரை ஓரம் இருந்த வீடுகள் கூட கடலில் அடித்து செல்லப்பட்டது. ஆகவே இந்த 8ஆம் தேதி அதிதீவிர கனமழை மற்றும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்ததன் காரணமாக கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாப்பாக இடங்களிலே தங்க வைப்பதற்காக புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே 200 மேற்பட்ட பாதுகாப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற காலங்களிலே அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பு முகாம்களை தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கின்றார்கள். மேலும் தினந்தோறும் நாளை முதல் தினந்தோறும் மழை அதிகமாக இருக்கும்போது எந்தெந்த முகாம்களுக்கோ அல்லது எந்தெந்த பகுதிகளுக்கு உணவு தேவைப்படுகின்றதோ அந்த பகுதிகளுக்கு உணவுகளை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளிலும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கின்றன. தொடர்ந்து சூறை காற்றோ கனமழையோ பெய்யும் பட்சத்திலே மின்சாரம் தடைபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆகவே மின்சாரம் தடைபடும் பட்சத்திலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு தண்ணீர் ஏற்றுவது சிரமமாக இருக்கும். ஆகவே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய நீர்த்தேக்க தொட்டிகள் அனைத்திற்குமே ஜென்ரேட்டர் மூலம் தண்ணீரை ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளிலும் புதுச்சேரி அரசு தயார் நிலையில் இருக்கின்றது. தொடர்ந்து மீனவர்களை கடலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே பாதுகாப்பாக அனைத்து படகுகளுமே அந்தந்த மீன்பிடி துறைமுகங்களுக்கு சென்றிருக்கின்றது. தொடர்ந்து புதுச்சேரியுடைய கடலோரப் பகுதியிலே புதுச்சேரி அரசு அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த காரைக்கால் மாவட்டம் டெல்டா மாவட்டத்துடைய கடற்கரை ஓரப் பகுதியிலே கடைமடை பகுதியிலே இருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் பட்சத்தில் அதாவது நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வெள்ள நீரானது காரைக்காலில் உள்ள 6 ஆறுகள் வழியாக கடலில் கலக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே அந்த ஆறுகளுடைய கரைகளை பலமாக இருக்கின்றதா என்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்ந்து கண்காணிக்கும்படி அந்த மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் அறிவுறுத்தியிருக்கின்றன. இந்த நிலையிலே புதுச்சேரி அரசின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர்
அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டு குழுக்கள் புதுச்சேரிக்கும் ஒரு குழு காரைக்காலுக்கும் இன்று பிற்பகலுக்குள் செல்ல இருக்கின்றது. அவர்கள் அதாவது தாழ்வான பகுதிகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளை அங்கு முகாமிட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவார்கள். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த கனமழை மற்றும் புயல் உள்ளிட்ட பாதிப்பிலிருந்து புதுச்சேரி மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு உன்னிப்பாக கவனித்து வருகின்றது, உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.